சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சோஷியல் மீடியாவில் அந்த விண்டேஜ் ஜிவி அந்த மெலடிஸ்லாம் வேணும் அப்படின்னு. அது வந்து சைரன் ஆல்பமில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த மூவி ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்னே சொல்லலாம். ஒரு புது இயக்குனர் வந்திருக்காங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஆக்டிங் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. சைரன் வந்து பிப்ரவரி 16 ரிலீஸ் ஆகுது. ஜெயம் ரவி சாரோட ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி சேர்றேன். சுஜாதா மேம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆண்டனி பாக்யராஜ் டார்லிங் எனக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ இந்த படத்தில் வந்து நான் 4 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன். நல்ல பியூட்டிஃபுல்லான மெலடிஸ் இருக்குது. அந்த சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சோஷியல் மீடியாவில் அந்த விண்டேஜ் ஜிவி அந்த மெலடிஸ்லாம் வேணும் அப்படின்னு. அது வந்து சைரன் ஆல்பமில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. நீங்களாம் கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ரிலீஸ். கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். ஹாய், நான் யுவினா பார்த்தவி. உங்கள் எல்லோரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யா, இந்த மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த மூவி ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர்னே சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். 3 அழகான பாடல்கள் இருக்குது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அஸ் எ ஜிவிஎம் ஃபேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். அண்ட் இந்த February 16 இட்ஸ் கோனா பி ரிலீஸ்ட் இன் ஆல் தி தியேட்டர்ஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக போய் இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ் இட். தேங்க்யூ. என் நேம் ஆண்டனி பாக்யராஜ். நான் சைரன் படத்தோட டேரக்டர். இது என்னோடய முதல் படம். இன்றைக்கி எங்கள் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். February 16 தேட்டரில் எல்லோரும் பாருங்கள். ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. சைரன் இது இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் ஒரு புது இயக்குனர் வந்திருக்காங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. இது வந்து குடும்பமாக பார்த்து நிறைய எமோஷன்ஸ் அண்ட் முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசியிருக்கோம். ஒரு பேரண்டிங் அண்ட் சமுதாயம் நோக்கத்தோடு வந்த ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். வர February 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம். சைரன் இது ஒரு இந்த வருடத்தின் முக்கியமான படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் வந்து இது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரெண்டும் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். இது இந்த படம் வந்து எங்கள் டீம் எல்லோரும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். டெஃபினெட்லி தேட்டரில் வந்து பார்க்கலாம். நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ஆகிருக்கு, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.